ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோஸ் எல்லாருமே பார்ட்டியில் தான் இருக்காங்க. இந்த பார்ட்டி மெயினாக எதுக்காகனு பார்த்தா, டேவோட மாவுக்கட்டை வந்து கழட்டிட்டோம்ல, அதுக்காக தான் பார்த்து இந்த பார்ட்டி வந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பார்ட்டியோட மெயின் தீமே என்னென்னா, கட்டை அவுக்குறது. அதாவது நம்ம டே வந்து மாவுக்கட்டை வந்து அவுத்துட்டான், அதனால் மெயின் தீமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுக்குறது தான். உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் இருந்தால் அதை அவுத்து போடுங்க, எதுவுமே இல்லாட்டி பக்கத்தில் யாராச்சும் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை அவுத்து போடுங்க அப்படின்னு பார்த்தா, இந்த நீல் பையன் வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி நின்றுட்டு ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே நிக்கு, அந்த டேயோட மாவுக்கட்டை வந்து தூக்கி போடுறா அப்படின்னு வந்து ஸ்டேஜ்ல வந்து தூக்கி போட சொல்றான். நிக்கும் பார்த்தா அந்த மாவுக்கட்டை இருக்குல்ல, அதை வந்து தூக்கி போட்டு இருக்கான். பாத்தீங்களா, இதான்ப்பா டே கையில இருந்த மாவுக்கட்டு. இன்னைக்கு தீம் வந்து செமையாடல, எல்லாருமே செமையா என்ஜாய் பண்றோம், அப்புறம் நம்ம இதுல எல்லாருமே சைன் போடணும் அப்படின்னு பார்த்தா, இந்த நீர் பையன் வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம தீம் வந்து செயல்படுத்த வேண்டியதான். முதல் வேலையை நான் என்னத்தையும் பண்ண போறேன், ஸ்டேஜ்ல வந்து என்னத்தி அஞ்சு டிஜே இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த நீர் பையன் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நிக்க பார்த்துட்டு, டே இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா, போற போக்கே சரியில்லையே அப்படின்னு பார்த்தா, நிக்க வந்து சொல்ல, டே என்னடா நீ இப்படி பேசிருக்க, பார்ட்டினா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்க தானே செய்யும், எப்பயாச்சும் ஒர்க்கா இருக்கிறது தானே, நல்லா என்ஜாய் பண்ணுடா அப்படின்னு பார்த்தா ஏன் வந்து சொல்லியிருக்கான். சரி, இன்னைக்கு தீம் படி பார்த்தா அவுக்குறது தானே, நீ ஃபர்ஸ்ட் அவுடா அப்படின்னு பார்த்தா அந்த நீல் வந்து சொல்லியிருக்கான். நீல் யாருன்னு தெரியுதுல, இந்த குட்டையா பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்போம்ல, அவன் தாப்பா நீல், அவனை பார்த்தா அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காம நெட்டையா நெடுமுறை மாதிரி, அவன்கிட்ட போய் டே தீம் படி ட்ரெஸ் கலட்டுறா அப்படின்னு பார்த்தா அவன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். என்னது நான் அவுக்கணுமா அப்படின்னு நிக்க வந்து கேட்க, ஆமா அவுக்கணும் அப்படின்னு நீல் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அவனும் பார்த்தா ட்ரெஸ்ஸ வந்து அவுத்துட்டான். என்னது இது, மேல மட்டும் தான் அவுத்துருக்க, கீழே அவரு அப்படின்னு பார்த்தா நீல் வந்து கேட்க, எப்பாடு இதுக்கு மேல என்னால அவுக்க முடியாது அப்படின்னு பார்த்தா நிக்க வந்து சொல்லிட்டான். ஓகே, தீம் படி பார்த்தா ஒரு ஆள் வந்து அவுத்துட்டாங்க, அடுத்து யார் அவுக்க போறீங்க நைட்டு, நீ அவருப்பா அப்படின்னு பார்த்தா நீல் வந்து சொல்ல, என்னது நைட் அவுக்குறதா, அல்ல இல்ல இல்ல இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தா, இந்த கீர் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா, அவன் வந்து அவனோட ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்றான். சரி, இந்த ஜோடியில இருந்து ஒருத்தங்க மாட்டீங்க, இன்னொரு ஜோடி டே இட்டு, டே இட்டு சாம நீ பொண்ணுடா, நீ பொண்ணதான் செமையா இருக்கும், நீ பொண்ணு அப்படின்னு பார்த்தா நீல் வந்து சொல்லிருக்கான். என்னது நான் பண்ணணுமா அப்படின்னு இட்டு வந்து திரு திருன்னு முழிக்க, டேய பார்த்தா இட்டு எழுந்து வச்சுட்டு பண்ணுடா பண்ணு அப்படின்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பார்த்தா இட்டுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதனால டே பையன் என்ன பண்றான்னு பார்த்தா இட்டோட பெல்ட்டை மட்டும் அவுக்குறான். அடுத்து இன்னொருத்த வந்து தனியா இருக்கான், இவனும் பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு தான், அவன் பேர் வந்து என்னன்னு பார்த்தா நண்ணு. டே நண்ணு நீ என்ன அவுக்க போற அப்படின்னு கேட்க, நான் இந்த பிரேஸ்லெட் அவுக்க போறேன்டா அப்படின்னு பார்த்தா அவன் வந்து சொல்லியிருக்கான். டே பிரேஸ்லெட் சூப்பரா இருக்கேடா, இதுல என்ன பேர் வேற அடி இருக்கு, எப்படா அவுக்க போற அப்படின்னு பார்த்தா நீல் வந்து கேட்டு இருக்கான். இப்படிதான் அவுக்க போறேன், அது மட்டும் இல்லாம இந்த பிரேஸ்லெட் வந்து என்னோட ஸ்பெஷலான கெஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா நான் வந்து சொல்றான். அப்படியாடா ஸ்பெஷலான கெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பையன் வரான், அவனை பார்த்தா வரும்போதே மாஸ்க் போட்டு வரான். அவன் மாஸ்க் அவுத்த பிறகுதான் தெரியுது அவன் மேக்குன்னு. இந்த மேக் வந்து ஞாபகம் இருக்குதா, லாஸ்ட் எபிசோட்ல கூட பார்த்துருப்போம்ல, அந்த மீனோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தர் வந்து நடிச்சாம்ல, இவனு கூட பார்த்தா இந்த இட்டு பையன் வந்து ரொம்ப பிடிச்சி, அதனாலதான் பார்த்தா அந்த என்னது என்னால வந்துச்சா, டே நண்ணு என்னடா சொல்றான் இவன், அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் டே வந்து இவனை தான் போக சொல்லிட்டோம்ல, பெரிய எதுக்கு நீ இன்னும் இவனை வந்து இங்க பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து நன்கிட்ட வந்து கேட்டிருக்கான். எல்லாம் ஒரு காரணமாதான்டா அப்படின்னு பார்த்தா நன் வந்து சொல்லியிருக்கான். என்னது எல்லாம் ஒரு காரணமாவா, டேய் என்னடா நீ இப்படி பேசியிருக்க, நீங்க அன்னைக்கே பார்த்தா இவனை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து இவனை விடவே இல்லையா, எதுக்கடா அப்படி விடாம என்ன இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து சரமாரியா கேள்வி கேட்டிருக்கான். இருந்தாலும் பார்த்தா அந்த நண்பை வந்து அசால்ட்டா பார்த்தா, டே எல்லாம் ஒரு காரணமா தான்டா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து பேசியிருக்கான். டே என்னடா நீ இப்படி பேசியிருக்க, ஒருவேளை நீ அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணாம இன்னும் வச்சிருந்து இவனை வந்து ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்றியா என்ன அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து கேட்டிருக்கான். டே இங்க என்னதான நடக்குது அப்படின்னு பார்த்தா ஊடால புகுந்து அந்த நீர் பைய வந்து கேட்டிருக்கான். டேய் அவங்கதான் பேசியிருக்காங்களே, நீ எதுக்கு ஊடால போயிருக்க அப்படின்னு நிக்க வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டான். அதுக்கப்புறம் இந்த மேக் பையனை பாக்கணுமே, டேய் எல்லாமே அதுக்
டேய், அதான் சொல்லியிருக்கேம்ல, அவன் கூட வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. ஆல்ரெடி பிரச்சனை பண்ணதுனால நீ இப்படி இருக்க. இருந்தும் பார்த்தா நீ பிரச்சனை பண்ணுறேன்னா உனக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நான் வந்து மேக்கிட்ட வந்து பேசியிருக்கான். டேய் இட்டு, என்னை விட சொல்லுடா, விட சொல்லு, நான் வீட்டுக்கு போகணும், என்னால் இவன் கூட இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தா மேக் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பார்த்தா இட்டால இப்போ எதுவுமே செய்ய முடியாமல் சூழ்நிலை கைதியாக அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான். இட்டால இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியலப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா பார்ட்டியில் உள்ள எல்லாரும் இவங்களே தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிக்கு நீல அப்படின்னு எல்லாருமே பேசி, ஒண்ணும் இல்லை எல்லாரும் பார்ட்டி வந்து செலவு பண்ணாருங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் பார்ட்டி மூடுக்கு வந்து எல்லாரும் போயிட்டாங்க. அந்த மேப் பையன் வந்து அங்கிருந்து போன பிறகு, ஆமா அவன் யாரு அப்படின்னு டே வந்து கேட்க, அதுவா அவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவ்வளோதான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் அவனுக்கு வந்து ஒத்து வராது, அதான் இப்படி வந்து கத்திட்டு போகிறான் அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து சொல்லியிருக்கான். பார்த்தா அப்படி தெரியலையே, அவன் என்னைய பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருந்தானே, ஏதோ எனக்கும் அவனுக்குள்ள வந்து விட்ட ஊரா தொட்ட ஊரா இருக்கமா இருக்கே, என்னை பார்த்தா அப்படி முறைச்சானே அப்படின்னு பார்த்தா டே வந்து கேட்டிருக்கான். டே அதெல்லாம் ஒன்றும்லடா, எனக்கும் அவனுக்கு நல்ல வந்து சின்ன கைகலப்பு, அப்பா நான் தான் வந்து பேசி சமாளிச்சு விட்டு போனான், நீ எப்படி பார்த்தாலும் நன்னோட பாஸ் இல்லை, அதான் உன்னை பார்த்து முறைச்சிருப்பான், மற்றபடியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து எதையோ ஒன்று சொல்லி டே கிட்ட வந்து சமாளிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன, பார்ட்டியில் வந்து பார்த்தா எல்லாரும் குடியும் கும்பாலுமா நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ஜோடியோட பார்த்தா நல்லா கிஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. நம்மளோட ஹீரோஸும் பார்த்தா நல்லா ஹாப்பியாக இப்போ தான் க்ளோஸாக ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா இட்டு வந்து எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் எங்கடா பார்க்குறான் அப்படின்னு பார்த்தா டேயும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மேக் பையனை பார்த்தா இவங்களையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மேக் பையனை பார்த்தா நன்மையில் இருக்க கோவத்தில் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து அப்படியே மூஞ்சில் வந்து கொட்டிட்டான். அந்த நன் பையனை பார்த்தா மேக் வந்து ஏதோ ஒரு நாய் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அந்த மேக் வந்து ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறான். அவனுக்கு பார்த்தா ரொம்ப ஃபோர்ஸாக எழுதிச்சு கிஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது வந்து இட்டுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இட்டுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தா அந்த நன் பையன் வந்து கேட்குற மாதிரி இல்லை, சரி என்ன பண்ண அப்படின்னு பார்த்தா அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போகும்போது பார்த்தா டேயை வந்து இவங்க வந்து பழைய ரூமில் வந்து ஸ்டே பண்ணிப்பாங்களே அந்த ரூமுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. டேய் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணுவோமா என்ன அப்படின்னு டே வந்து கேட்டுருக்கான். ஆமாடம் இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இட்டும் சொல்லியிருக்கான். சரி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு இட்டும் வந்து சொல்ல டேயும் பார்த்தா அவன் ட்ரெஸ் எல்லாம் அவுக்குறான். திடீர்னு பார்த்தா அவுக்கும் போது வந்து கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னடா இது, பார்த்து பண்ண மாட்டியா அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணி விட்டு அவனை பார்த்தா பக்குவமா தூங்கவும் வச்சிட்டான். இப்போ திடீர்னு டே பாய் வந்து என்ன நினச்சான்னு தெரிலப்பா, அவனை பார்த்தா இட்டை வந்து ஹக் பண்ணி அப்படியே தூங்கிட்டான். அடுத்த காலங்காத்தால பார்த்தா ஐயோ என்னது இது, இப்படி ஹக் பண்ணி படுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா அவனை விட்டு லைட்டாக விலகி போயிட்டான். இப்போ திடீர்னு இந்த டே பையனுக்கு பார்த்தா ஏதோ ஒரு தாட் வந்து வர ஆரம்பிக்குது. அதாவது இவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இட்டு பையன் வந்து சொல்லியிருப்போம்ல, எனக்கு கேக் வாங்கிட்டு வா, கேக் வாங்கிட்டு வந்தால் நான் மெடிசன் போடுவேன், அதெல்லாம் சொல்லியிருப்போம்ல, அதெல்லாம் பார்த்தா டேக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இவனுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்தாலே தலைவலிக்க ஆரம்பிச்சுல, அதனால் பார்த்தா தலைவலிச்சதுனால கத்த ஆரம்பிச்சிட்டான். இவன் கத்தின கத்தில் வந்து இட்டு விருந்துச்சிட்டான். ஐயோ என்னடா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அவன் வந்து பதறி போய் பார்த்தா மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இப்போ டேக்கு பார்த்தா இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வேறு ஞாபகம் வருதுப்பா. கிட்டத்தட்ட பார்த்தா இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுதான் பார்த்தா டேக்கு வந்து லைட்டாக ஞாபகம் வருது. அந்த நாளில் பார்த்தா டேக்கு இட்டுக்கு நல்ல வந்து ஏதோ பிரச்சனை போல இருக்கு. கூடவே பார்த்தா ஒரு குட்டி பையன் வேறு இருக்கான். அந்த குட்டி பையனோட பேர் வந்து என்னன்னு பார்த்தா சாலமனு. என்ன அங்கிள் நீங்கள் ரெண்டுமே பேசாமல் இப்படி மூஞ்ச மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து கேட்க, அதுவாப்பா பாரு உங்கள் இட்டங்கள் தான் என் மேலே வந்து கோச்சிக்கிட்டு பேசாமல் இருக்காங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு டே வந்து கேட்க, அங்கிள் இதுக்கு என்கிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு, என் அம்மா கோச்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன் என் அப்பா என்ன தெரியாம பண்ணுவாரு, கிஸ்ஸை கொடுத்து சமாதானம் பண்ணுவாரு, நீங்களும் வேணா இதை வேணா இட்டங்கள்கிட்ட வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்ல, அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்ல டேயும் பார்த்தா யோசிக்காம டப்புன்னு பார்த்தா இட்டுக்கு வந்து ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டான். என்ன டே எங்கள் கொடுத்துட்டீங்க, சரி இட்டங்கள் நீங்களும் மறுபடியும் வந்து இதே மாதிரி கொடுங்க, கொடுத்து ராசியாங்க அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து சொல்ல டே குடுறா அதான் குழந்தை சொல்லுதுல கொடு 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 அப்படின்னு பார்த்தா டே வந்து சொல்லியிருக்கான். டேய் அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து பேசியிருக்கான். இப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசியிருக்காங்கப்பா. இதெல்லாம் பார்த்தா டேக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருது. இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குல, இந்த சம்பவத்துல வந்து ஒரு குழந்தை இருக்குல்ல அதான் சாலமன். அந்த சாலமன் பையன் வந்து யாரு அப்படின்னு வந்து டேக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாவே இருக்குது. ஆமா அந்த பையன் யாரு அப்படின்னு பார்த்தா டே வந்து கேட்குறான். என்னது உனக்கு அந்த பையனை வந்து
ஞாபகம்லையா? டேய், அவன் தான்டா இட்டோட அத்தை பையன். இப்ப அந்த பையன் வந்து அமெரிக்கால இருக்கான் அப்படின்னு பார்த்தா கீரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாடா, அவன் எப்பயாச்சும் தான் நம்ம நாட்டுக்கு வந்து வருவான். அப்போ முதல்ல அவன் வந்து உன் கூட தான் இருப்பான். அவன் கூட நீ கூட ரொம்ப அட்டாச் ஆகி ரொம்ப க்ளோஸா இருப்ப. அவனை கூட நீ வந்து நல்லா பாத்துடுவ. அவனும் பார்த்தா அவன் கூட வந்து நல்லா அட்டாச் ஆகி இருப்பான். உனக்கு வந்து அவன் வந்து ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ வந்து அவன் கூட வந்து கொஞ்சம் பேசுற மாதிரி கொஞ்சம் நடிக்காச்சு செய்ய, அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுவான் அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து சொல்லியிருக்கான். டெய்யும் பார்த்தா இது வந்து ஒத்துக்கிட்டான்ப்பா. அதனால பார்த்தா வீடியோ கால்லாம் அரேஞ்ச் பண்ணி பேசிக்கிருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்தா எடுத்தோன்னே, போங்க அங்கிள், இவ்வளோ நாள் நீங்கள் வந்து என் கூட பேசவே இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து க்யூட்டாக கோச்சிக்கிறது. டெய்யும் பார்த்தா எப்பப்பா கொஞ்சம் வேலை இருந்துச்சுப்பா அப்படின்னு பார்த்தா இவனும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இட்டங்கள் எங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து கேட்க, இட்டும் பார்த்தா இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டான். அங்கிள் நீங்கள் ரெண்டும் சேர்ந்தா இருக்கீங்களா, இருங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு இந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, இந்த குழந்தை வரைஞ்சி வச்ச டிராயிங் வந்து காட்டுறதுக்காக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன, ஓடுற வேகத்தில் வந்து லைட்டாக காஷ்லிப்பாகி விழுந்துருச்சு. அந்த குழந்தையோட அம்மா வந்து தூக்க போறாங்க. இல்ல தூக்காதீங்க, அந்த குழந்தைய எந்திக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா டே வந்து சொல்லியிருக்கான். டேய், ஏன்டா குழந்தைகிட்ட எப்படி பேசுற அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து கிட்ட இருக்கான். எப்பாரு தெரியாம பேசாத, எப்பாரு பாசாலமன், நான் சொல்றேன் உன் அங்கிள், நான் சொல்றேன்ப்பா, நான் சொல்றது தெளிவா கேளு. இப்ப நீ விழுந்தன் வையன் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து யாராச்சும் வருவாங்க, ஆனா நீ ஃபியூச்சர்ல வந்து விழுந்தன் வையன் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து யாரும் வர மாட்டாங்க. எங்க எஞ்சி நின்று பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா டே வந்து சொல்ல, இருங்க அங்கிள் நான் எஞ்சி நிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தையும் தைரியமா எந்த சப்போர்ட்டுமே இல்லாம எஞ்சி நிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா டே வந்து, சரி அங்கிள்ஸ் கிட்ட வந்து என்ன காட்டணும் நினைச்ச அப்படின்னு இவங்க வந்து கேட்க, அந்த குழந்தையும் பார்த்தா டிராயிங் வந்து காட்டுது. இது என்ன டிராயிங்ப்பா அப்படின்னு டே வந்து கேட்டிருக்கான். இதுவா அங்கிள், இது பாருங்க, இது இட் அங்கிள், இது டே அங்கிள், நடுவில் நானு அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து க்யூட்டாக சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தை கூட பேசும்போதெல்லாம் பார்த்தா டேக்கு வந்து சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருதுப்பா. பாஸ்டில் பார்த்தா டே வந்து இந்த குழந்தை கூட வந்து நல்லா ஹாப்பியாக தான் பிறந்திருக்கா. அந்த குழந்தை கீழே விழுந்தா டே வந்து தூக்கிட்டு போகிறது, அந்த குழந்தை கூடயே தூங்குறது, அந்த குழந்தை வந்து அமெரிக்கா போகும்போது பாசமாக வந்து ஹக் பண்ணுது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தா டேக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. அதை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணும்போது பார்த்தா டேக்கு வந்து லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு இட்டு வந்து பதறிட்டான். ஐயோ என்னடா இது, தலைவலிக்குதா, நம்ம ஹாஸ்பிட்டல் போமா அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து பதறிக்கிட்டு இருக்கேன். ஏ எதுக்கு பதற, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த இல்லடா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, இன்னைக்கு வேணா நம்ம வந்து ரேஸ்க்கு வந்து எதுக்கும் போக வேண்டாம்டா அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து சொல்லியிருக்கான். இல்ல நான் ஆல்ரெடி நன்கிட்ட வந்து சொல்லிட்டேன், நான் சொன்னதை சொன்னதுதான் போய்தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தா டே வந்து விடாப்படியா இருக்கான். அதான் டே வந்து அவன் பிடிச்ச முயலுக்கு வந்து மூணு காலன்னு விடாப்படியா இருக்காமல என்ன பண்ண முடியும். அதனால பார்த்தா இட்டும் போயிட்டான். இருந்தாலும் பார்த்தா இட்டுக்கு வந்து மனசு இல்லப்பா. அங்க போயும் பார்த்தா டே வேண்டாண்டா, பிளீஸ்டா, வேண்டாண்டா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து கெஞ்சிட்டு இருக்கான். டே கேக்குற மாதிரி இல்ல, எப்பாரு ரேஸ் நடக்குது நடக்கதான் செய்யும், போ அங்க போய் உட்காரு, அந்த இடத்த விட்டு நீ எங்கேயுமே நாங்கிட்ட போக கூடாது அப்படின்னு பார்த்தா டே வந்து சொல்லிக்கிருக்கான். ஏண்டா பாத்ரூம் கூட போக கூடாதா, ஏண்டா அப்படி பேசியிருக்க அப்படின்னு பார்த்தா நீ வேற அங்க பக்கத்துல இருந்துட்டு ரன்னிங் கம்பெனி வேற கொடுத்துருக்கான். டே ஏதோ ஒண்ணு போ, அவனை வந்து நல்லா பாத்துக்கோ அப்படின்னு டே வந்து சொல்லி அவங்களை வந்து உட்கார அனுப்பிட்டான். இப்ப பார்த்தா ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ரேஸ் ஸ்டார்ட் ஆனோனே இட்ட போகணுமே, அவனுக்கு பார்த்தா பதட்டம் தாங்கல, பதட்டத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா டென்ஷன் ஆகி அப்படியே பார்த்தா லைட்டா மயக்கம் போட்டே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இவனை வந்து அங்க உள்ள ரூம்ல வந்து படுக்க வச்சிருக்காங்க. இந்த டே பையனும் பார்த்தா ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இட்ட வந்து பார்க்க வரான். லைட்டா வந்து பார்த்தா தலைமுடியெல்லாம் கோதி விட்டுட்டு பக்கத்துலயே உட்காந்துருக்கான். இப்ப திடீர்னு பார்த்தா அந்த பால் இருக்காம்ல, அவன் வேற இட்டுக்கு வந்து கால் பண்றான். கால் அட்டன் பண்றது யாருன்னு பார்த்தா அந்த டே பையன் தான் அட்டன் பண்றான். அவன் அட்டன் பண்ண உடனே, ஆமா எதுக்கு கால் பண்ண அப்படின்னு பார்த்தா டே வந்து எடுத்துட்டு பார்த்தா கொஞ்சம் வீடுகிட்டு பேசியிருக்கான். ஓ டே நீங்களா, அது உங்க ஹெல்த் பத்தி கேட்கதான் கால் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா பால் ஒன்று சொல்ல, எப்பாரு நான் நல்லா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் விசிட்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ற மனநிலைமையில இல்ல, இந்த மாதிரிலாம் அடிக்கடி பண்ணியிருக்காத அப்படின்னு பார்த்தா டே வந்து அவங்கிட்ட கத்திட்டு காலை வந்து வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன, இட்டு வந்து தூங்கிட்டு இருக்காம்ல அவனை வந்து எலி போட்டு போ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா அப்படின்னு பார்த்தா இவங்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். இட்டும் பார்த்தா ரெஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கான். அவன் தான் ரெஃப்ரெஷ்ஷாக உள்ளே போயிருக்காம்ல, ரெஃப்ரெஷ் ஆகி வந்ததுக்கு அப்புறமாச்சும் பேசலாம்ல. அதுக்குள்ளேயும் பார்த்தா டே வந்து உன் பாய் ஃப்ரெண்டு பாலு அவன் கால் பண்ணான் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து குத்தலும் குதகமாக பேசியிருக்கான். டேய் நான் தான் உங்ககிட்ட எத்தனை சொல்லியிருக்கேன், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்டு, மற்றபடி அவங்களும் வந்து எதுவுமே இல்லைடா அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து சொல்லியிருக்கான். ஆமாடா இப்படி தான் எல்லாத்தையும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன். ஏன் அந்த மேக்கையும் கூட நீ வந்து ஃப்ரெண்டு தானே சொன்னேன், ஆனால் அப்படி எதுவும் உங்களுக்கு இல்லையே, எதுக்கு எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா டே வந்து கேட்டிருக்கான். அப்போ
நடந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வந்து சொல்லிட்டானோ அடின்னு இட்டு வந்து கேட்க சொன்னா சொன்னா எல்லாத்தையும் சொன்னான். அடின்னு பார்த்தா டே வந்து சொல்லியிருக்கான். டே எப்பாரு, நீங்கள் அப்பயே பார்த்தா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டீங்க, மறுபடியும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் எதுவும் பேசலை, மற்றபடியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து சொல்ல, ஓ நீ அது மேலே வந்து கேர்லாம் பண்ணுறியோ அப்படின்னு பார்த்தா டே வந்து மறுபடியும் பார்த்தா குத்தலாக பேசியிருக்கான். டே ஏண்டா ஏன் இப்படி புரியாமல் பேசி பேசி என் மனசு வந்து காயப்படுத்திகிட்டே இருக்க, அவனும் எப்படி பார்த்தாலும் ஒரு மனுஷன் தானே, ஏன்டா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து கேட்க, ரொம்ப நல்லா கேர் பண்ணுறடா நீ அவனை பற்றி, என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினச்சிருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் பழசெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வராமல் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுதுடா அப்படின்னு பார்த்தா டே வந்து மறுபடியும் பார்த்தா இதை வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா டே ஏண்டா திருப்பி திருப்பி இதே சொல்லியிருக்க, நீ திருப்பி திருப்பி இதே சொல்கிறத பார்த்தா உன்னோட ஞாபகத்துக்கு வந்து நான் வர வேண்டாம் அப்படி தான் நீ சொல்ல வர அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து கிட்டே இருக்கான். நான் அப்படி வந்து உன்கிட்ட வந்து அப்படி என்னடா பண்ணிட்டேன், உன்னை வந்து நல்லா தானே பார்த்துக்கிறேன், அப்படியே நீ ஏண்டா இப்படி திருப்பி திருப்பி இதே பேசியிருக்கேன், என்னால் முடியலடா உன் வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒருத்தர் இல்லை அப்படின்னு தான் நீ நினைக்கிற, ஏண்டா ஏன் நீ எப்படி நினைக்கிற, நான் வந்து உன்னை வந்து உண்மையாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து ஃபீலிங்காக பேசியிருக்கான். இவன் ஃபீலிங்காக பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா இட்டுக்கு வந்து திடீர்னு இருமல் ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தா ரொம்ப லொக்கல் லொக்கல் இருமா வச்சுட்டான். டே இப்போ என்னடாச்சு அப்படின்னு பார்த்தா டே வந்து கேட்டிருக்கான், என்ன ரொம்ப கேரிங் இருக்க மாதிரி பேசியிருக்கியா போடாங்கட்டு அப்படின்னு பார்த்தா இட்டு அவனை வந்து வெளியே அனுப்பிட்டான். டேயும் பார்த்தா வெளியே போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே வந்து நீல் வந்து இட்ட பார்க்க வரான். டே என்னடா இங்கே இருக்க வா வெளியே போலாம் அப்படின்னு நீல் வந்து கூப்பிட இட்டும் பார்த்தா எந்திக்கிறான்ப்பா. ஆனால் அவனால் வந்து ஒரு அடி கூட தெளிவாக எடுத்துக்க முடியல. டே என்னடாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து நீல் வந்து செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இட்டுக்கு வந்து ஃபீவராக இருக்குது. டே என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நீல் வந்து பதறிட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா வெளியே போகலாம் அப்படின்னு வந்து நீல் கூட சேர்ந்து வெளியே போயிட்டான். வெளியே போய் பார்த்தா எல்லாரும் ரேஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்பயும் கூட பார்த்தா இட்டால் வந்து சரியாக எந்திக்க கூட முடியலப்பா. திடீர்னு பார்த்தா கிறங்கி விழுந்துட்டான். இவன் கிறங்கி விழுறத பார்த்தோன்னே அந்த மேக் பையனை பார்த்தா, ஹே என்னடா என்னாச்சு அப்படின்னு அவன் வேற வந்து இட்டு வந்து கேரிங்காக பார்க்க வரான். இதை பார்த்துட்டு டேயால் பொறுக்க முடியல. அவனை பார்த்தா மேக்கை வந்து வேகமாக அங்கே தள்ளி விட்டு இவன் யாரு என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான், இல்லை அவன் மயக்கம் போட்டு கூட போனான் அந்த ஒரு கேரிங்கில் தான் பிடிக்க வந்தேன் அப்படின்னு பார்த்தா மேக் வந்து சொல்ல, அதான் சொல்கிறேன்ல என் ஆள் எப்படி பார்த்தோம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பார்த்தா டே வந்து அவங்ககிட்ட வந்து பேசியிருக்கான். சரி சரி இங்கெல்லாம் இருக்க வேண்டாம் இவன் வந்து வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் உள்ள எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தா இட்டு வந்து வீட்டுக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. டேய் ஒருவேளை உனக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதனால ஏதாச்சும் உடம்பு சரியெல்லாம் போயிருக்குமோ, இல்லாட்டி இந்த கார் வந்து ஒத்துக்காதால அப்படி ஏதாச்சும் ஃபீவர் வந்துருக்குமோ, இல்லாட்டி உனக்காக வேணா டாக்ஸி வேணா புக் பண்ணிட்டுமா அப்படின்னு பார்த்தா நீல் வந்து கேட்டுருக்கான். ஐயையோ உனக்கு டாக்ஸியும் பிடிக்காதே அப்படின்னு பார்த்தா நீல் வந்து சொல்ல, என்னது டாக்ஸி பிடிக்காதா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தா டே வந்து கேட்டுருக்கான். அது ஒன்றும் இல்லை இவன் சும்மா ஜோக் பண்ணுறான், ஒன்றும் இல்லை நீ வா வந்து கார்ல ஏறு அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டான். இந்த டாக்ஸிக்கும் இட்டுக்கனால வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போலயே, சரி அது என்ன என்னென்ன போ பார்ப்போம். இப்போ இந்த நண்பையனை பார்த்தா டே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணி சொல்லு, ஆனால் அந்த மேக்கப் பற்றி மட்டும் என்கிட்ட சொல்லிடாத, அவன் ஏன் பொறுப்பு என் கஸ்டடியில் தான் இருப்பான் அப்படின்னு பார்த்தா அந்த நண் வந்து சொல்லியிருக்கான். டே என்ன பண்ணுறேன்னு பார்த்து பண்ணு, இல்லாட்டி பிரச்சனை யாருக்கு வரும்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து சொல்லியிருக்கான். தெரியும் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா நான் வந்து அசால்ட்டாக பேசியிருக்கான். எப்படியோ போ அப்படின்னு பார்த்தா இட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் பார்த்தா இட்டால எந்திக்க கூட முடியல, பெட்டை விட்டு நகராமல் அங்கேயே படுத்து கிடக்குறான். என்னடா இது எப்படி படுத்து கிடக்க, போ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்ட்டே வந்து அவன் வந்து ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்கிறான். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குளிக்க போகிறேன் அப்படின்னு வந்து குளிக்க போகிறான். இந்த குளிக்க போறியா அதுவும் இப்பயா, சரி இருந்தா மாத்திரையை போடு அப்படின்னு பார்த்தா டே வந்து அவனுக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தா டே வந்து அப்படியே ஒத்தி ஒத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த டே பையனாலே பார்த்தா ஏதோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து உடம்புலாம் தொடச்சி விட்றாமல இதெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்தா டே வந்து பாத்ரூம்குள்ளே நின்றுட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது.